வணக்கம் சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஒரு குட்டி அப்டேட்டு, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் சேனலில் லாகின் பண்ணி உங்களோட சேனலோட அனலிட்டிக்ஸ் பேஜை பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ போன மாதம் உங்களோட சேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த மாதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற கிராஃப் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. வியூஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, உங்கள் சேனல் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா ரெவன்யூக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் வாட்ச் டைம் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் காண்டாகும் நமக்கு, அது எந்த இடத்துல என்ன காட்டுதுங்கிறது நம்மளால் எக்ஸாக்டாக கணிக்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு அதை பார் ஃபார்முக்கு மாற்றிட்டாங்க, அதாவது பார் கிராஃபாக வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ சைடில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்களோட சேனல் பற்றின எல்லா அனாலிட்டிக்ஸுமே இந்த மாதிரி பார் ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கு. ஸோ ஈஸியாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பாபா. பை.